வணக்கம். கண்டக்டர் ரஜினியை ரசித்து ரசித்து சூப்பர் ஸ்டாராக செதுக்கியதில் மிக முக்கிய பங்கு ரசிகர்களுக்கு தான் உண்டு. தலைவரை தங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே வைத்து அழகு பார்க்கும் அவர்களின் அனுபவங்கள் எப்படி உள்ளது? ஈரோடு மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நட்பணி மன்றத்தின் தலைவரான பைக் முருகேஷ் அவர்கள் பேசும்போது, 1982 தனிக்காட்டு ராஜா படத்தின் மூலமாக என் தலைவர் என்னை ஈர்த்திழுத்தார். அப்போதிலிருந்து நான் ஈரோடு மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற தலைவராக இருந்து வருகிறேன். அதுவரை நான் வீட்டுக்கு உருப்படாத பிள்ளையாகத்தான் இருந்து வந்தேன். மன்ற தலைவராகி நான் என் தலைவரை முதன் முதலில் சந்தித்த போது உச்சியிலிருந்து பாதம் வரை என்னை அப்படியே பார்வையால் முழு ஸ்கேன் எடுத்தார். என்ன பண்ற என்று கேட்டார். பைக் மெக்கானிக் என்று சொன்னேன். முதல்ல உன் வீட்டை பார், தொழிலை பார், அப்புறம்தான் சினிமாவெல்லாம் வச்சுக்கணும், புரியுதா என்றார். ஒரு ரசிகன் தனக்காக மன்றம் திறக்கிறான். அவன் மூலமாக நமது புகழை சொல்ல வைக்க வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு தலைவர் எங்களை உற்சாகப்படுத்தவில்லை. அன்று அவர் சொன்ன வார்த்தையால் தான் அதுவரை உருப்படாமல் ஊர் சுற்றி கொண்டிருந்த நான் புது மனிதனாக வாழ ஆரம்பித்தேன். பாட்ஷா படத்தின் பரபரப்பான வெற்றியை தொடர்ந்து தலைவர் அரசியலுக்கு வருவார் என்று நாடே எதிர்பார்த்திருந்த நேரம். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற தலைவர்களையும் தன் வீட்டுக்கு ஆலோசனைக்காக அழைத்திருந்தார் தலைவர். இன்ன முருகேஷ், பாலிடிக்ஸில் நம்ம பற்றி சூடாக பேசுகிறாங்க, இனிமேல் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று தலைவர் எச்சரித்தார். எனக்கு அப்போது ஒன்றுமே புரியவில்லை. ஈரோடு மாவட்டத்திற்கு மட்டும் அப்போது 5 அமைச்சர்களை தந்திருந்தார் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா. அவர்களால் எந்த விதத்திலும் எனக்கு தொந்தரவு வந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு தான் தலைவர் அப்படி சொல்லியுள்ளார் என்பது எனக்கு பிறகு தெரிந்தது. ரசிகனின் சொந்த வாழ்க்கை மீது அவருக்கு இருக்கிற கவனத்தை புரிந்து கொண்டு நான் பூரித்து போனேன் என்கிறார் பைக் முருகேஷ். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்றைக்குமே ஒரு தனித்துவம் வாய்ந்த மனிதர். அவரை மாதிரி ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட் ஆகுது. எல்லாருமே தன்னுடைய ரசிகர்களை வச்சு தங்களுக்கு புகழ் தேடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுதான் பொதுவான விஷயம். ஆனால் தன்னுடைய ரசிகர்களையும் நல்லபடியாக காத்து அவங்களும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே ரேர். அது வந்து நம்ம தலைவர் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறார். அரசியலுக்கு வரும்போது கூட நீங்கள் வந்து முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள், அதுக்கப்புறமா இதை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இப்போது நம்ம பைக் முருகேசன்கிட்ட சொல்லும்போது முதல்ல குடும்பத்தை பாரு, தொழிலை பாரு, அதுக்கப்புறம்தான் சினிமா அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், யார் இப்படி சொல்லுவாங்க? ஸோ தலைவரின் இந்த மனது, இந்த குணத்துக்காக தான் இந்த கோடிக்கணக்கான ரசிகர்களும் தலைவர் காலடியிலே கிடக்கிறாங்க. வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.